இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 4ஆம் தேதி 2023, திங்கக்கிழமை, சோபக்கிருத்துவரிடம் கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள். மூலா நட்சத்திரம் சிம்மராசி, சப்தமி தித்தி. சப்தமி தித்தி அன்னைக்கு பொதுவாகவே நீங்கள் யார்கிட்டயார் ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு லோன் அப்ளை பண்ணணும், ஒரு புது விஷயத்தை இது நமக்கு நடந்தாக வேண்டும் ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க, ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்கன்னா அது கரெக்டாக சப்தமி தித்தி அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இன்றைய நாள் வந்து மூலா நட்சத்திரமும் சப்தமியும் சேர்ந்த ஒரு திருநாள்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். இன்னொன்று, இன்றைய நாள் வந்து நிறையா பேருக்கு நுண்ணறிவுன்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக்கான ஐடியாலஜி, செப்பரேட் செப்பரேட்டாக பாட்டு பாட்டாக பிரித்து பிரித்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் பொதுவாகவே 12 ராசிகள் லக்னங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால புருஷனுக்கு 5ஆம் வீடுன்னு சொன்னால் அது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பொதுவாக கேத்து உடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக நட்சத்திரம். ஸோ மக நட்சத்திரத்தில் இன்றைய நாள் ஓடின் இருக்கனால பொதுவாகவே குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும். ஒரே சிட்டி குழந்தையாக இருப்பாங்க இன்றைய நாள் உங்கள் குழந்தைகள்லாம். நிறையா பேருக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தையுமே தனித்தனியாக பிரித்து பிரித்து நூல் நூலாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு கொள்வது. அதே மாதிரி எல்லாரையுமே எது தப்பு எது கரெக்டு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது மற்றவங்கள ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய தன்மைகள். இன்றைய நாள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ரொம்ப தீர்க்கமான நல்ல ஆலோசனைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள். ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்க, அப்பா இல்லைன்னா தாத்தா, இவங்களுடைய உடல்நிலைகள் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வர சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வேறொரு இடத்திற்கு இன்றைய நாள் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கீங்களோ, ஒரு சின்ன கடை போட்டிருக்கீங்க, வேறு இடத்துல கடை போடணும், புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கற்பனையான ஒரு பிரச்சனை வரும். கற்பனையான பிரச்சனைன்னு அர்த்தம், அது நடக்கவே நடக்காது, நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது, ஆனாலும் அது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் உங்கள் மனசுலையோ உங்கள் தாயாருடைய மனசுலோ உங்கள் ரத்த பந்தங்களுடைய மனசுலோ இருந்துருக்கும். ஆனால் இதெல்லாம் சும்மா ஒரு கோல்டு வார் மாதிரி தான். ஐஸ் கட்டி பிடிச்சோன்னா ஐஸ் கட்டி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி நம்ம வாயில தான் சொல்ல முடியும், ஆனால் ஐஸ் கட்டியை உணரவங்களுக்கு தான் தெரியாது வழியா இல்லையாங்கிறது. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும், ஒரு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. மறைமுகமான ஒரு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு பொதுவாகவே மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்க ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும்னு மனசு வந்துட்டே இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆத்மக்கலைகள்னு சொல்லக்கூடிய சித்தா, யோகா, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து மனம் சார்ந்த விஷயங்கள், இந்த ஜீவனுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி திங்க் பண்ணுறது, அந்த ஜீவன் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ இதோட பியூரிட்டின்னு சொல்லுவோம், நம்ம எப்படி நம்மளை பியூரிஃபை பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். பொதுவாக இன்றைய நாள் வந்து யோகாசனத்தில் அதே மாதிரி பிராணாயாமத்தில் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். எழுத்து வடிவமான ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் நடக்க போகிறது. உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, திருப்தியான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்று கருதலாம். ஏன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தேவையான ஒத்தாசை செய்வது, அவங்களுக்கு துணி மணி வாங்கி கொடுப்பது, நல்லபடியாக தான தர்மங்கள் செய்வது, ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேர் உணவு சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் செய்கிறது, யாரெல்லாம் ரசாயனம் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரிகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த நாள் ரொம்ப சிரேஷ்டமான வியாபாரம் நடக்கும். ரொம்ப அமோகமான வியாபாரம், புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, கையிருப்பு பணம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்காக செலவுகள் நடக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய நபருக்காக செலவு, அது ஒரு பெண்ணிற்காக இந்த நாள் செலவு பண்ணுவீங்க, ஆனால் ஒரு சந்தோஷமான செலவாக கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் ஸ்பெட்ஸ் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வயலட் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. பொதுவாகவே சிம்மம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி லக்னங்களில் சிம்ம லக்னம் ரொம்ப அதிகமான ஒரு வலிமை கொண்ட ஒரு ஸ்தானம். பொதுவாகவே சிம்ம லக்னத்து குட்டி குழந்தை ஒரு இடத்துல இருந்தாலுமே அந்த குழந்தை ஒரு காம்பவுண்டோ இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு 10 குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த 10 குழந்தைகளில் சிம்ம லக்னத்துலேயோ இல்லை சிம்ம ராசிலேயோ அந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தையோடைய பேச்சு தான் எல்லாரும் கேட்பாங்க. ஒரு மனுஷனை ஆக்கர்ஷிக்கக்கூடிய இரண்டு விதானங்கள் உண்டு. ஒன்று டாமினேட் பண்ணுறது, இன்னொன்று பாசத்தினால் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ரெண்டும் கலந்த கலவை தான் சிம்மம். இந்த ஒரு நாளில் பொதுவாக இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். நிறைய ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நாள். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ரகசியங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்வீங்க. யூ ஆர் மோர் ஆஃப் எ சைக்காலஜிஸ்ட்னு சொல்லலாம். இன்று நாள் நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நிறைய பேருடைய லைஃப்பில் புது ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டாகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபேமிலிக்குள்ள பாண்டிங் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஏதோ ஒன்று மனசில் போட்டு உழட்டின்னு இருக்கு, தூக்கமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆத்மாக்களுக்கு கன்னி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தூக்கம் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணலாம்? அதாவது கால் பாதத்தில் தேங்காய் எண்ணெயை தடவினா போகிறோம், இது கேதுக்கான பரிகாரம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஒன்று. ரெண்டாவது, அவசியமே இல்லாத செலவுகள் யார் வைப்பாங்க? உங்கள் குழந்தைகள் தான் வைப்பாங்க. அவங்களுக்கு பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த நாள் கொஞ்சம் நம்ம செலவுகள் கட்டுக்குள் வைப்பது நல்லது. ஏதோ ஒரு மன உளைச்சல், நம்மளை மட்டும் செப்பரேட் பண்ணுறாங்களோ, நம்ம மட்டும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு மட்டும் ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி திங், பாசிங் கிளவுடு. இன்றைய நாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான லாபங்களை கொடுக்கக்கூடிய நாள். என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படும், தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 11 இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மட்டும் கிடையாது, புது புது நட்புகள், புது புது ரிலேஷன்ஷிப், வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக என்றால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய அபாரமான நாள். இந்த நாளில் பொதுவாக வியாபாரத்தில் கெமிக்கல் வியாபாரம், கலைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சொசைட்டிக்கு சேவை மனப்பான்மையில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இன்றைய நாள் ஜெயிச்சே தீர்வீர்கள். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அமோகமான நாள் என்று கருதலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்தில் இன்றைய நாள் 100க்கு 100, 100% சொல்லுவோம்ல, கம்மிலாம் கிடையாது, 99.95% கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. விருச்சிகத்தில் கேது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பயங்கரமான ஸ்ட்ராங்கு, நுண் அறிவுகளில் ரொம்ப அதிகமான நுண்ணறிவு யாருக்கு இருக்கும்னா விருச்சிகத்துக்கு தான். அதனால்தான் விருச்சிக லக்னத்திலேயோ விருச்சிக ராசிலேயோ ஒரு மனுஷன் பிறந்திருந்தான்னா அவங்க வந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதனால் மோஸ்ட் ஆஃப் த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது யூனிஃபார்ம் போடக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையை டீல் பண்ணக்கூடிய ஆட்களில் விருச்சிகம் இருக்கும். அதனால் தேர் ஆக்ஷன்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட், டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் வந்து டெசிஷன் மேக்கிங்கு 10 நிமிஷம் திங்க் பண்ணுறதுல அவங்க 1 செகண்டில் திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணும். ஆனால் இன்றைய நாள் பொதுவாகவே வேலைகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றிகளை காணக்கூடிய நாள். மறைமுகமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள், வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இன்றைய நாள் வந்து நீங்கள் துவம்சம் பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. மெயினாக மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும், கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், அறிவு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைய நாள் ரொம்ப ஒரு நாலேஜபிள் இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பரமாத்மனுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சன்னியாசிகள் மகான்கள் தரிசனம் பெறுவது, அப்பா அம்மாவுக்கு கால் பாத பூஜை செய்வது, காலில் விழுந்து வணங்குவது, சாஷ்டாங்கமாக வணங்குவது இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு, அதாவது எது எனக்கு நடக்காது, எது எனக்கு நடக்கவில்லை, இனிமேலும் நடக்காதுன்னு எதெல்லாம் இருக்கோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே இன்றைய நாள்லேருந்து நடக்க ஆரம்பிக்கும்.
என்ன பண்ணணும், கால் பாதம் பணிய வேண்டும். யாருக்கு? அம்மா அப்பாவிற்கு. தனுசுலேருந்து பாருங்கள், ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். சிம்மம் அப்படின்னா சாக்ஷாத் உங்களுடைய முன்னோர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அது கேத்துடைய நட்சத்திரம் ஓடுறதுனால பொதுவாகவே இன்றைய நாள் வந்து அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு டப்பாஸாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ இன்றைய நாள் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மகான்கள் வழிசனம் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களை வணங்குவது, நிறைய தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எருக்கம் பிள்ளையார் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம், வயலட் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு லைட்டாக இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம், ரெண்டாவது உடம்புல இந்த ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ உணவு பதார்த்தங்களில் இதோ ஒரு ரொம்ப ஒரு ஹீட்டான ஒரு பதார்த்தத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது கம்மி பண்ணுறது நல்லது. ரெண்டாவது புரிதல் அப்படிங்கிறது கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு யாராவது கேட்டாங்கன்னா, இன்றைய நாள் எதுக்கு இவன் நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்கான்னு கேட்குறான் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. யதார்த்தமாக நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி உங்கள் பிரெயின் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடிக்குமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம், கிரே நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற மனப்பான்மை அதிகரிக்கும். அது நீங்கள் தான் சொல்லுவீங்க, உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ சொல்லுவீங்க. இரண்டாம் குழந்தை பெண் குழந்தையாக வாரிசாக உருவாகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களில் சனி வக்கரமாக நிவர்த்தியாகி இப்போ உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக புதிய வேலை, புதிய தொழில், புதிய அந்தஸ்து எல்லாமே ஆரம்பிக்க போகிறீங்க. கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிரார்த்தனை, அதில் வேறு மொழி மனிதர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போகிறது, கெமிக்கல் பிஸ்னஸ் தொடங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பொதுவாகவே கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு மருத்துவம் வராதுங்கிற கான்செப்டே கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறது, சார் நான் கும்பத்தில் பிறந்திருக்கேன் சார், எனக்கு வந்து மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கான். ஆனால் உண்மையாகவே மருத்துவருக்கான எல்லா ஒரு ஸ்தான பிராப்தம் அதில் கும்பத்துக்கு உண்டு. அது கும்பத்தில் ஸ்பெசிஃபிக்காக சதயமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மூன்று நட்சத்திரங்களுக்கும் இயல்பாகவே மருத்துவருடைய குணம் இருக்கும். அதனால் நீங்கள் தொட்டு எதாவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது மருந்தாக வேலை செய்யும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் பார்க்குற மனிதர்கள் எல்லாமே ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க இந்த நாள். அதனால் உங்களை நல்ல ஒரு கௌரவிப்பாங்க, உங்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்கும், மனசுக்கு பேசிக்கலாக திருப்தி கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம், பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதாவது ஒரு வேலைக்காக நீங்கள் பிரயத்தனம் பண்ணும் பொழுது வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுறக்குன்னு நாலு பேர் கிளம்புவாங்க. அந்த நாலு பேரையுமே இன்றைய நாள் வந்து முடித்து கட்டிவிட்டு அடுத்த வேலைக்கு இறங்குவீங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான உணவு தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே அந்த ஆர்கிடெக்சர், டிசைன், எழுத்து, டிராயிங் இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டிலாம் வந்து யாரும் பக்கத்தில் கூட வர முடியாது, அந்தளவுக்கு சூப்பரான க்ரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா கொஞ்சம் சங்கடமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி தொழில்களில், வேலைகளில், கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த நாள் ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக பேரெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ண வேண்டிய நாள். முடிஞ்ச அளவுக்கு தாமரை நிறம் யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் சிம்மம், இரண்டாவது ராசி லக்னம் தனுசு, மூன்றாவது ராசி லக்னம் மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க நல்ல ஒரு ஞானத்தை உங்களுக்கு பகவான் வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.